Hello viewers and subscribers, this is Santosh. Welcome to all Santosh Chemistry YouTube channel. In this video we will discuss one of the very important topic for TRB and polytechnic TRB, heterocyclic compound. Adhula pyrrole idha pathi dhaan indha video la namma discuss panna porom. Pyrrole na enna, synthesis of pyrrole and properties of pyrrole and இதோட electrophilic substitution reaction, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், 5-member ரிங்கில் ஒரு கார்பனுக்கு பதிலாக NH சப்ஸ்டியூட் ஆயிருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் பிர்ரோல். இதோட மாலிகுலர் ஃபார்முலா C4H5N, இதுதான் இந்த பிர்ரோலோட மாலிகுலர் ஃபார்முலா. தென் இந்த 5-member ரிங்கில் NH ப்ரெசன்ட் ஆகிருக்கிறது நம்பர் 1 பொசிஷன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பொசிஷன் நம்பர் 2, இந்த பொசிஷன் நம்பர் 3, இந்த பொசிஷன் நம்பர் 4, இந்த பொசிஷன் நம்பர் 5. அதுக்கடுத்து இதுக்கடுத்து இந்த பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆல்பா, அதுக்கடுத்து இந்த பொசிஷன் அப்படின்னு பார்த்தோன்னா பீட்டா. தென் இந்த சைடு பார்க்கும் பொழுது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன் ஆல்பா, அதுக்கு அடுத்து இருக்கிறது பீட்டா. இந்த பிர்ரோல் எட்டிரோசைக்ளிக் காம்பவுண்டில் 2 ஆல்பா பொசிஷன், அதாவது 2 and 5 ஆல்பா பொசிஷன் அண்டு 3 and 4 இது ரெண்டும் பீட்டா பொசிஷன். இந்த பிர்ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் தி அரோமேட்டிக் காம்பவுண்ட். தென் இது 5-member எட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட். இந்த காம்பவுண்டில் கார்பன் ஆட்டம் 4 atom ப்ரெசன்ட் ஆகிருக்குது, தென் நைட்ரஜன் 5 ப்ரெசன்ட் ஆகிருக்குது, தென் நைட்ரஜன் 1 இதில் ப்ரெசன்ட் ஆகிருக்குது. தென் நெக்ஸ்ட்டு சிந்தசிஸ் அண்டு ப்ரிப்பரேஷன் ஆஃப் பிர்ரோல். ஃபஸ்ட்டு ஒன், ஃப்ரம் போன் ஆயில், இந்த போன் ஆயிலிருந்து பொட்டாசியம் பிர்ரோல் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம இந்த பொட்டாசியம் பிர்ரோலை எடுத்துக்கிட்டு ஸ்டீம் டிஸ்டிலேஷன் நம்ம பண்ணுறோம். வாட்டர் மாலிக்குள் போடும் பொழுது இந்த வாட்டர் மாலிக்குள் எச்சி ப்ளஸ்ஸாகவும் ஓஹெச் மைனஸாகவும் பிரியும். இந்த ஓஹெச் மைனஸும் இந்த பொட்டாசியமும் சேர்ந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடாக வெளியில் போயிட்டு நமக்கு இதில் இருக்கிற எச்சி ப்ளஸ் போயிட்டு இந்த நைட்ரஜன் கூட அடிஷன் ஆகிட்டு பிர்ரோல் காம்பவுண்ட் நமக்கு கிடைக்குது. தென் செகண்ட் ஒன் ஃப்ரம் சசினமைடு, இந்த சசினமைடு எந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஈனால் ஃபார்ம் இருக்கிற இந்த சசினமைட் நம்ம எடுத்துக்கணும். கீட்டோ ஃபார்ம் ஆஃப் சசினமைட், இது எப்படி ஈனால் ஃபார்முக்கு மாறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த CH2 இருக்கிற 1 ஹைட்ரஜன், தென் இந்த CH2 இருக்கிற 1 ஹைட்ரஜன் வெளியில் போச்சு அப்படின்னா இந்த கார்பனுக்கிட்ட ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கும், இந்த கார்பனுக்கிட்ட ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்து இங்கே ஒரு நியூ பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இங்கே வெளியில் போன அந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூடையும், இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூடையும் போயிட்டு ஜாயின் ஆச்சு அப்படின்னா அதுதான் இந்த சசினமைடோட ஈனால் ஃபார்ம். இந்த ஈனால் ஃபார்ம் கூட நம்ம ஜிங்க் டஸ்ட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பிர்ரோல் கிடைக்குது. தென் தேர்டு ஒன், ஃப்ரம் அசிட்டிலின், இந்த 2 moles ஆஃப் அசிட்டிலின் நம்ம எடுத்துக்கிட்டு அமோனியா கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது இதிலிருந்து ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் போயிட்டு நமக்கு பிர்ரோல் கிடைக்குது. தென் ஃபோர்த் மெத்தட், ஃப்ரம் அமோனியம் மியூக்கேட், இந்த அமோனியம் மியூக்கேட்டை எடுத்துக்கிட்டு கிளிசரால் வித்து 473 Kelvin ஈட்டு நம்ம கொடுக்கும் பொழுது இந்த அமோனியம் மியூக்கேட்லேருந்து என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு 4 water மாலிக்குள் எலிமினேட் ஆகுது, தென் 2 கார்பன் டை ஆக்சைடு அண்டு 1 NH3 மாலிக்குள் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு பிர்ரோல் ப்ராடக்ட்டு கிடைக்குது. தென் ஃபிஃப்த் ஒன், ஃப்ரம் பியூரான், பியூரானை எடுத்துக்கிட்டு இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் அமோனியம் அண்டு அலுமினியம் ஆக்சைடு கேட்டலிஸ்ட் கூட ரியாக்ட் பண்ணும் பொழுது இதிலிருந்து வாட்டர் மாலிக்குள் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு பிர்ரோல் கிடைக்குது. தென் லாஸ்ட் மெத்தட் அண்டு வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட், இதுதான் TRB எக்ஸாமில் கேட்கக்கூடிய
சிந்தசிஸ் பால் கானர் சிந்தசிஸ் இந்த சிந்தசிஸ் என்ன அப்படின்னா 1,4 டைசைக்ளிக் சாரி கார்பனைல் காம்பவுண்டு ரியாக்ட் ஆகும் ஆல்டிகைட் ஆர் கீட்டோன். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 1,4 டை கீட்டோன் ரியாக்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த கீட்டோன் என்னவா மாறுது அப்படின்னா ஈனால் ஃபார்முக்கு மாறுது. எப்படி அப்படின்னா இந்த பொசிஷனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் தென் இந்த பொசிஷனில் இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் ஷிஃப்ட் ஆகுது. அப்போ இந்த கார்பன்கிட்ட ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான், இந்த கார்பன்கிட்ட ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் இருக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரானும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகும். இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூடையும் இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜன் கூடையும் வந்து பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் இந்த காம்பவுண்டோட ஈனால் ஃபார்ம். அதுக்கடுத்து இந்த ஈனால் ஃபார்மு கூட நம்ம NH3 ஆட் பண்ணிட்டு அதாவது அம்மோனியா தென் ஈட்டு நம்ம கொடுக்கும் பொழுது இதிலிருந்து 2H2O வாட்டர் மாலிக்குல் எலிமினேட் ஆகிட்டு நமக்கு பிர்ரோல் காம்பவுண்ட் கிடைக்குது. இந்த சிந்தசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சிந்தசிஸ். அடுத்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் பிர்ரோல். இந்த பிர்ரோல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலர்லெஸ் லிக்விட். இது 5-member ரிங்கில் ஒரு NH சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. இந்த நைட்ரஜன் ஆஃப் தி லோன் பேர் எலக்ட்ரான், இந்த லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இது ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர் இதுக்கு இருக்குது. அதனால் இது அரோமேட்டிக் காம்பவுண்ட். இதோட ரெசனன்ஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தோம்னா 31 கெல்வின் கலோர் மோல் இது எனர்ஜி. தென் இந்த பிர்ரோல் பார்த்தோம் அப்படின்னா போத் வீக் பேஸாகவும் ஆக்ட் பண்ணுது அண்டு வீக் ஆசிடாகவும் இது ஆக்ட் பண்ணுது. அதுக்கடுத்து எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனின் பிர்ரோல். நைட்ரேஷன் சல்போனேஷன் அண்டு ஆலஜினேஷன் பிர்ரோல் ரியாக்ட் வித்து நைட்ரோ அசிட்டேட். அப்போது இந்த ஆல்பா பொசிஷன் அதாவது செகண்டு பொசிஷனில் நமக்கு போயிட்டு இந்த NO2 குரூப்பு இதில் அடிஷன் ஆகுது. அப்போ நமக்கு 2 நைட்ரோ பிர்ரோல் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து பிர்ரோல் ரியாக்ட் வித்து சல்பர் ட்ரை ஆக்சைடு இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பிரிடீன். இந்த SO குரூப் சேம் செகண்டு பொசிஷன் இதுதான் ஆல்பா பொசிஷன். இந்த பொசிஷனில் போயிட்டு இந்த SO3 குரூப்பு அடிஷன் ஆகுது. ஆல்ரெடி இருக்கிற ஹைட்ரஜனோட சேர்ந்து SO3H சல்போனைல் குரூப்பு போயிட்டு இங்கே ஆட் ஆயிருக்குது. அப்போ நமக்கு ப்ராடக்ட்டு பிர்ரோல் 2 சல்போனிக் ஆசிட் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து 3rd ஆலஜினேஷன் பிர்ரோல் ரியாக்ட் வித் புரோமின் ஆர் எத்தில் ஆல்ககால் ஆர் தயானோயில் குளோரைட் ஆர் அயோடின் ஆர் பொட்டாசியம் அயோடை. நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா 2,3,4 டெட்ரா ஆலோ டெரிவேட்டிவ் பிர்ரோல் நமக்கு கிடைக்குது. அதாவது இந்த எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆலஜென்ஸ், ஒவ்வொரு ஆலஜென்ஸ் ஒரு ஒரு பொசிஷனில் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. அப்போது நமக்கு ஆலோ டெரிவேட்டிவ் ஒரு ப்ராடக்ட்டு கிடைக்குது. அதுக்கடுத்து ரீமர் டீமன் ரியாக்ஷன் பிர்ரோல் ரியாக்ட் வித் குளோரோஃபார்ம் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் அக்வஸ் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் ஆர் சோடியம் ஹைட்ராக்சைட். நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா பிர்ரோல் 2-ஆல்டிகைட் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து கோல் ஸ்கெமித் ரியாக்ஷன் பிர்ரோல் ரியாக்ட் வித் அக்வஸ் சோடியம் கார்பனேட். ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் ஆசிட் குரூப் வந்து சப்ஸ்டியூட் ஆகிருக்குது. அதாவது COOH குரூப் சப்ஸ்டியூஷன் 2 ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த 2 ப்ராடக்டில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பொசிஷனில் அடிஷனாக இருக்கிற ப்ராடக்ட் வந்து மோர் ஸ்டேபிள். என்ன ரீசன் அப்படின்னா இந்த குரூப்பில் சப்ஸ்டியூஷன் எதுவும் இல்லைனா மட்டும்தான் 3rd பொசிஷனுக்கு போகணும். ஸோ இந்த 3rd பொசிஷனில் இருக்கிற இந்த ப்ராடக்ட் வந்து அன்ஸ்டேபிள், இந்த 1st பொசிஷனில் இருக்கிற ப்ராடக்ட் தான் ஸ்டேபிள். அதுக்கடுத்து பிர்ரோல் ரியாக்ட் வித்து மெத்தில் சைனைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் குளோரைட் அண்டு அசிடிக் மீடியம். ப்ராடக்ட் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகுது. தென் நெக்ஸ்ட் 1 ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் பிர்ரோல் ரியாக்ட் வித்து குரோமிக் ஆக்சைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். ஆக்சிடேஷன் நடந்து நமக்கு
என்ன ப்ராடக்ட் கிடைக்குது அப்படின்னா மெல்லமைடு ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. தென் ரெடக்ஷன் ரியாக்ஷன் பிர்ரோல் ரியாக்ட் வித் ஹைட்ரஜன் அயோடைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ் நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா டெட்ரா ஹைட்ரோபிர்ரோல் THP இந்த ப்ராடக்ட் நமக்கு இது ஃபார்ம் ரிங் எக்ஸ்பேன்ஷன் ரியாக்ஷன் பிர்ரோல் ரியாக்ட் வித்து சோடியம் அசிட்டேட் அண்டு மெத்தில் அயோடைட் நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா ஃப்ரீடின். இங்கே 5 மெம்பர் ரிங்காக இருந்தது இங்கே 6 மெம்பர் ரிங்காக கன்வெர்ட் ஆகிட்டு ஃப்ரீடின் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து டை அசோ கப்ளிங் ரியாக்ஷன். இந்த டை அசோ கப்ளிங் ரியாக்ஷனில் பிர்ரோல் ரியாக்ட் வித்து டைசோனியம் குளோரைட் இன் தி ப்ரசன்ஸ் ஆஃப் அக்வஸ் சோடியம் ஹைட்ராக்சைட் ஆர் பொட்டாசியம் ஹைட்ராக்சைட் நமக்கு ப்ராடக்ட் என்ன கிடைக்குது அப்படின்னா 2nd பொசிஷன் அண்டு 5th பொசிஷனில் அடிஷன் ஆயினுங்கிற மாதிரியான ஒரு பிர்ரோல் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அதுக்கடுத்து இந்த பிர்ரோலில் 2nd பொசிஷன் அண்டு 5th பொசிஷனில் ஆல்ரெடி அடிஷன் ஆயினுங்கிற ஒரு டெரிவேட்டிவ் ப்ராடக்டில் இந்த டயசோ கப்ளிங் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நடக்கும். இந்த டெரிவேட்டிவ் பிர்ரோல் ரியாக்ட் வித்து டைசோனியம் குளோரைட் எந்த பொசிஷனில் அடிஷன் நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3rd பொசிஷனில் அடிஷன் நடந்து ஒரு பிர்ரோல் டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் நமக்கு கிடைக்குது. அடுத்து ரியாக்ஷன் வித்து ஹைட்ராக்சில் அமைன் பிர்ரோல் ரியாக்ட் வித் ஹைட்ராக்சில் அமைன் இதிலிருந்து NH3 மாலிக்குள் வெளியில் போயிட்டு அதாவது NH2 இங்கே இருக்கிற ஒரு H ரெண்டும் சேர்ந்து NH3யாக வெளியில் போயிட்டு அப்போ NOH ஆக்சைன் ப்ராடக்ட் நமக்கு ஒன்று ஃபார்ம் ஆகுது. லாஸ்ட்டு நோட் திஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பிர்ரோல் 2-ஆல்டிகைட் டஸ் நாட் இன்வால்வ் தி கன்னிசாரோ ரியாக்ஷன் அண்டு பெஞ்சோயின் கண்டன்சேஷன் ரியாக்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.